بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் பெரிதாக ஊட்டப்பட்டவைகள் மனோ இச்சையின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட நூதன அனுஷ்டானங்கள் நாளை மறுமையில் அவனுக்கு கொண்டு செல்லும் தடமாக இடமாக நரகம் இருக்கிறது என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை விளக்கி தெளிவுபடுத்தியவனாக. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது சூரத்துல் மாஇதா 90-91 வசனங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு والأنزاب والأزلام وجزء من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون إيمان கொண்டோரே, மதுபானம் சூதாட்டம் கற்சிலைகளை வழிபடுதல் அம்புகள் எறிந்து குறி கேட்பதும் ஷைத்தானின் அருவர்க்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும். எனவே அதனை தவிர்த்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற ஒரு வாக்கை இறைவன் தருகிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா திருமறையில் அடுத்ததாக சொல்கிறான், அதே வசனத்தின் தொடராக, நிச்சயமாக ஷைத்தான் உங்களிடத்தில் விரும்புவது என்னவென்றால் உங்களுக்கு மத்தியில் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுடைய பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுறதுதான். இந்த மதுபானம் சூதாட்டங்களை கொண்டு அவன் உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு பிளவுகளை ஏற்படுத்துவான். அதே நேரம் அல்லாவை ஞாபகிப்பதை விட்டும் அவன் உங்களை தூரமாக்குவான். அடுத்ததாக உங்களுக்கு தொழுகையிலிருந்தும் அவன் உங்களை விட்டும் அவன் அல்லாவை விட்டும் உங்களை தூரமாக்குவான். எனவே நீங்கள் அனைவரும் விழித்துள்ளவர்களாக இருக்கிறீர்களா, ஃபஹல் அந்தும் முந்தகூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா திருமறையில் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் மதுபானம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் மதுபானத்தை அருந்தினார்கள். நம் ஊரில் கள்ளு சாராயம் சொல்லி சொல்லுவோம், இங்கே இருந்தது. அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு பயானில், அரபியில் மீசைக்கு சொல்லுவது ஷாரிம் என்று சொல்லுவார்கள். மீசைக்கு ஷாரிம் என்று சொல்லுவார்கள். ஷாரிம் என்றால் ஷரிப் என்றால் குடித்தான் என்ற அர்த்தம். என்னது குடித்தான் என்கிற அர்த்தம் ஷாரிப் என்றால் குடிக்கக்கூடியவன் என்று நேரடி அர்த்தம் இருக்கிறது. ஷாரிப் என்றால் என்ன? குடிக்கக்கூடியவன். அதில் உதாரணமாக சாஜித் என்றால் சுஜூது செய்யக்கூடியவன், ஷாக்கிர் என்றால் நன்றி செலுத்தக்கூடியவன் என்று அர்த்தம். அது மாதிரி ஷாரிப் என்றால் குடிக்கக்கூடியது என்று அர்த்தம். அது என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, யகூதிகளிடம் இருந்தது மீசியை ரொம்ப நீளமாக வளர்ப்பார்கள், தாடியை என்ன செய்வார்கள் வழிப்பார்கள். காவிரியுடைய பண்பாடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீசியை கத்தரியுங்கள் தாடியை வளருங்கள் என்றார்கள். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக தான் வாழ்கிறாங்க. இந்த மீசி எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா, மீசியை நீளமாக இருக்கும் பொழுது கல்லில் மூணு நாளைக்கு பிறகு பால், அந்த பால் அதில் புழு வந்து புழுக்கள் அந்த கிருமிகள் சின்ன பாக்டீரியாக்கள் இருக்கிறது, நாளாக நாளாக அதில் பெருசாகி
அதை வடித்து குடிக்கணும்னு சொன்னால் வடி இல்லை. அப்போ அந்த மீசியை தான் என்ன செய்வாங்கடா, இழுத்து விட்டு அதுக்கு மேலால வசத்தி என்ன செய்வாங்க, உயர்த்தி குடிப்பாங்க. இதுக்கு தான் பேர் வந்துச்சு. இப்போ எது குடிக்குது, மீசை தான் குடிக்குது. அதனால் அதுக்கு பேர் ஷாரிபு வந்துச்சு. எனவே அன்பார்ந்தவர்களே, அதனால தான் மீசையை கட் பண்ணுறது தாடிய வழக்கம். நம்ம உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நமக்கு தூதுவாக மார்க்கம் இல்லைண்டா, அது மார்க்கமே இல்லை. நமக்கு சார்பாக மார்க்கம் இருக்கா, அது மார்க்கம். இதான் நடக்கிற கூத்து. எனவே அன்பார்ந்தவர்களே, அதனால தான் ருசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டுக்கு வந்து கேட்டாங்க, எஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டத்தையும் சாராயம் குடிக்கிறத பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அதில் அதிக நலவு இருக்கா கெடுதி இருக்கான்னு கேட்குறாங்க. நபியே, நீங்கள் அவங்களுக்கு கூறுங்க, அதில் நலவை விட கூடுதலாக கெடுதி தான் இருக்குது என்று சொல்லி கூறுங்க. அல்லாஹ்வு தஆலா உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நீங்கள்லாம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா என்ற வண்ணம் அந்த திருமறையில் சூரத்துல் பக்கராவில் 219 வசனத்தில் இறைவன் சொல்கிறார். அதே போல் சூரத்து நிசாவில் அல்லாஹ்வு தஆலா அடுத்த கட்டளையை கூறுகிறான். முதலாவது கேட்குறாங்க, குடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, குடிச்சிட்டு வந்தால் தொழுகையில் என்ன செய்வது இல்லை, நிதானம் ஒன்று இருக்குது இல்லை. அப்போ என்ன நடந்துச்சு, இறைவனுடைய கட்டளை வருது, யாயுவன்னதி நாமனும் லா தக்ரபுஸ்ஸலா, தொழுகைக்கு நீங்கள் நெருங்காதங்க, வந்தும் சுகாரம், நீங்களுமோ சக்ரான், புத்தி பேதளித்தவர்கள், மதுவில் என்ன நடந்துடும், அதிக மயக்கமானதில் அவருக்கு நம்ம தொழுகையில் என்ன ஓதுறமுங்கிறதே தெரியாது, அதனால தொழுகைக்கு நீங்கள் நெருங்காங்க. அப்போ அது அதுக்குரிய மாதிரி அவங்க என்ன செய்யணும், குடிக்கணும். ஒன்று இரவிக்கு எல்லாரும் தொழுகை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குடிக்கணும், இல்லாட்டி காலையில் குடிக்கணும். காலையில் குடிச்சாது தொழில் செய்ய முடியாது. அப்போ என்ன நடந்துச்சு, நிறைய பேர் இரவில் தான் குடிக்காது, ரொம்ப கெப்பு இருந்தால் மட்டும்தான் குடிப்பாங்க. அப்படி மாதிரி தான் அந்த சிச்சுவேஷன் வருது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா திருமறையில் அடுத்ததாக சட்டம் போகிறான், ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், மொத்தமாக தவிர்த்து கொள்ளுங்க. மூணாவது கட்டளை படிப்படியாக தான் என்ன செஞ்சிச்சு, ஹம்ரு போதை தரக்கூடிய எந்த ஒன்றும் இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. நபி அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க, சுருக்கம் பொருள் பெருக்கம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஜவாமியும் கலீம் ஆரம்பில் சொல்ல போனாங்க. நபி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அற்புதங்களும் உண்டு. நபி அவங்க சொன்னாங்க, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம், எந்த ஒன்றுடைய அதிகம் போதை தருமோ அதில் கொஞ்சமும் ஹராம். எந்த ஒன்றுடைய அதிகம் போதை தருமோ, நிறைய பேர் சிகரெட் என்ன செய்வாங்கன்னா குடிப்பாங்க, புகைத்தல் பாவிப்பாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, எது போதை அதிகமாக தாரதோ மது. பேர் வித்தியாசமாக வரும், நிறைய பேர்கள் வந்துச்சு, அது ரொம்ப மோடிஃபை பண்ணி வந்துச்சு. எல்லாமே ஒரு மனிதனை எப்படி வழிதை கெடுக்கலாமோ, மனுஷனுடைய மனதை எப்படி மாற்றலாமோ அப்படி மாற்றி பாவத்தை செய்த அளவுக்கு அந்த மதுவும் வந்துடுச்சு. திண்மமாக வந்து விட்டது, திரவமாக வந்து விட்டது, பொருளாக இருக்குது, டெப்லெட்டாக இருக்கிறது, பானமாக குடிபானமாக இருக்கிறது, இது போக காற்றாக சுவாசிக்கக்கூடியதாக என்ன செய்து விட்டது, இப்போ நிறைய முன்னேறிவிட்டது. அப்போ நபி அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சுருக்கமான வார்த்தையில் சொன்னாங்க, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம், எது அதிகமாக போதை ஏற்படுத்துமோ அதில் கொஞ்சத்தை என்ன செய்வது, சுவைப்பது கூட ஹராமனா. புகைத்தல்ல நிக்கோட்டின் என்ற ஒன்று இருக்குது, அது என்ன செய்கிறதுன்னா ஒரு மனிதனுடைய மூளையை மழுங்கடிக்க செய்கிறது, நிறைய சைடு எஃபெக்டை அவனுக்கு உள்ளாக்குது. சில வேளைகள் அவனுடைய வீரியத்தை அதிகரிக்கிறது, அதனால் அவன் பாவம் செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான், நிறைய தப்பு தண்டாக்கள் செய்கிறான். அது இல்லை என்றால் அவனுடைய கைகாலெல்லாம் நடுங்குகிறது, அந்த அளவுக்கு போகிறது. அவன் சொல்லுகிறான், இது இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்று கூறுகிறான். புகைத்து நபி அவன் சொல்றாங்க,
ஒருவர் பிரயாணம் செல்கிறான், பிரயாணத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவன் குடிப்பது ஹராமாக இருக்கிறது, சாப்பிடுவது ஹராமாக இருக்கிறது, அவன் மொத்தமாக இரணம் அளிக்கப்பட்டது, ஒவ்வொத்தியவில் ஹராம், அவன் இரணம் அளிக்கப்பட்டது அத்துணையுமே அவனிடத்தில் ஹராமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கிறான், ஆனால் அல்லாஹ் அவனுடைய விடை அவனுடைய அழைப்புக்கு விடையளிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த தருவாய் நபியே உதாரணம் காட்டினாங்க? எந்த தருவாய்? பயணத்தில். இதே நேரம் நிறைய பேர் சிகரெட் அடிச்சுட்டு புகைத்தல் பண்ணிட்டு என்ன செய்றாங்க? அப்படியே தொழுகைக்கு வராங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க? வெங்காயமோ வெள்ளப்பூடோ வெள்ளப்பூண்டோ சாப்பிட்டீங்கன்னா தொழுகைக்கு நீங்க வராதிங்க, அதனுடைய வாசம் போகும் வரைக்கும். ஏனென்றால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் நோவினைப்படுவார்கள் என்று சொல்லி சொன்னாங்க. மலக்குமார்களும் நோவினைப்படுவாங்க தொழுகிற இடம். இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அந்த மூளையே யார் கொடுக்க மாட்டான். அப்ப சைத்தான் வெற்றி விட்டு விட்டான். நீங்க சும்மா தான் தொழுகுறீங்க, உங்களோட கடமை நிறைவேறது வேற உங்களுக்கு எந்த ஃபாயிதாவும் கிடையாது, எந்த ஃபாயிதாவும் கிடையாது. உங்களோட உடம்புல ஹராம் இருக்குது, உங்களோட ஹராத்த உடம்போட நீங்க இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? உங்களோட துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்வி. நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கொலை, மதுபானம், விபச்சாரம் ஒரு இடத்துல இருக்குது, அழைக்கப்படுகிறது, செய்யுமாறு அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. அவர் கொலை ரொம்ப பெருசு, விபச்சாரம் ரொம்ப பெருசு, ஆக சிறுசு எதுதான்? மதுபானம் தான் என்று அவர் குடிக்கிறார், குடிக்கிறது தானே என்று குடிக்கிறார். அது என்ன நடக்குது? குடித்தார், அந்த ரெண்டையும் கொலையும் செய்தார், விபச்சாரமும் செய்தார். இது இந்த அளவுக்கு பாரதூண்ணமான என்பதை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். அது மாதிரி இந்த உறவுகளே, இந்த குர்ஆன் வசனத்தில் சூதாட்டம் பார்த்தோம், அதே போல் என்ன பார்த்தோம்? குறி பார்த்தோம். எப்படி குறி பார்த்தாங்க? அம்புகளை வச்சு. எப்படி அம்புகள்? அம்பு அறிவாங்க, அந்த அம்பு எந்த பக்கம் போகுது அதை வச்சு என்ன செய்வாங்க? குறி பார்ப்பாங்க. அடுத்ததாக சூதாட்டம். இப்போ சூதாட்டம் எப்படி வந்துச்சுன்னா, எல்லாரும் லூடோ விளையாடுவாங்க, கேரம் விளையாடுவாங்க, செஸ் விளையாடுவாங்க, ஃபோனில் அந்த விளையாடுறோமோ நீ ஃபோன் தானே தானே, அது ஃபோனில் நாங்கள் சொன்னோம் நோமெல்லாம் விளையாடுவோம். நபி அவங்க என்ன சொன்னாங்க? போதையில் சொன்னாங்க, என்னது போதையுடைய விடயத்தில் சொன்னாங்க, மாஸ்கர கத்தியரும் பக்காளிகளும் ஹராமண்ணா. இதில் இருக்கிறவங்க நீங்கள் வாரவங்க மார்க்கத்துடைய பயானம் படிக்கிறீங்க, நீங்கள் படிக்கிற நீங்கள் சில அடிப்படை வரையறைகளை படிச்சுக்கோங்க. இந்த அடிப்படை வரையறை என்னன்னு சொன்னால், எது சின்னதே ரொம்ப மோசமண்டு வருதோ, பெருசே ரொம்ப மோசமண்டு இருக்குது. ஒரு இடத்துல ஃபுல்லாக ஒரு போட்டில் குடித்தா அது ஹராமண்டா, அதில் கொஞ்சம் லைட்டாக தொட்டு பார்க்குறதும் ஹராமண்டுன்னு சொன்னாங்க, சுருக்கமாக சொல்லிட்டாங்க. அப்போ சூதாட்டத்தில் அடிப்படை இதுதான், சும்மா விளையாடி பார்ப்போம். ரொம்ப பெட்டு பெரிய கெட்டிக்காரராக வந்துட்டாரண்டா, அதில் திறமைசாலியாக வந்துட்டான், என்ன செய்வார்? நாம தானே கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். நம்ம கை வைக்கிறதெல்லாம் தூக்குறதே கிடையாது, தோல்வியே கிடையாது, விளையாடி பார்ப்போம். பிள்ளை கேட்குறான், கேரம் போர்ட் விளையாடுறதுக்கு என்ன கிளப்பில் சேர்த்துடுங்க பாப்பான்னு கேட்குறான். அப்பா சேர்த்துடுங்க, இது ஒருத்தர் சொல்கிறார். சில விளையாட்டுகளுக்கு அவனை கொண்டு போய் சூதாட்டத்தில் கொண்டு போய் தான் விடுவோம். உங்களுக்கு நீங்களாம் நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா, கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டில் நீங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறீங்க, ரெண்டு டீமும் காசு போடுறாங்க, பணம் போடுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் போட்டு யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் மொத்த பணத்தையும் எடுக்கிறார்கள், இது சூதாட்டம். இதுக்கு என்ன தீர்வு? வேறொருத்தர் என்ன செய்யணும் என்றால், வேறொருத்தர் என்ன செய்யணும், ஒருத்தர் பொறுப்பெடுக்கணும்,
நான் உங்களுக்கு பரிசின் கப்புகளும் தருகிறேன், நீங்க ரெண்டு பேரும் டீமும் விளையாடுங்க, யார் வெற்றி என்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், இப்படி வரலாம். ஆனா எப்படி நடக்குது நம்மள ஊர்ல, எப்படி நடக்குது? ஒரு ஸ்பான்சர் ஒருத்தர் இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப புரியுதா? நம்ம பிள்ளைகளை நிறைய பேர் விளையாடுறாங்க சின்ன வயசு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது தெரியாது. அப்ப இந்த ஹராத்துல வளர உடம்பு அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், ஃபஜ்தனிபு, இந்த அத்துணையை தவிர்த்து கொள்ளுங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று இறைவன் சொல்கிறான். வெற்றி அடைகிறன்னா எங்க வெற்றி அடையணும்? நாம உலக வாழ்க்கையிலையும் வெற்றி அடையணும், மறுமையிலையும் வெற்றி அடையணும். அதான உண்மையான வெற்றி. ஒரு மனிதனுடைய வெற்றி எங்க இருக்குது? மறுமையை அடைகிற வெற்றி இருக்குது. இந்த உலகத்தில் அவன் வெற்றி அடைஞ்சதான் அவன் மறுமையில என்ன செய்யலாம். இங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் நமக்கு நல்ல தொழில் கிடைக்கும். எக்ஸாம்ல முதல்ல என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும். அதுல அந்த புள்ளி சித்தி அடைந்தா தான் அங்க என்ன கிடைக்கும், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி தொழில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல நமக்கு தரக்கூடிய சோதனையில நாம வெற்றி கொண்டால்தான் நாளைக்கு மறுமையில உங்களுக்கா முதல் சொர்க்கம், உங்களுக்கா இந்த சொர்க்கம், இந்த சொர்க்கம் என்று சொல்லி தரவரிசைப்படுத்தி போன் மனுஷனா இங்க இருக்கிற எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய வெற்றி எங்க இருக்குன்னு சொன்னா இது அத்துணையை நீங்க தவிர்த்து கொள்ளணும், இல்லைன்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது. இன்றைய உலகத்தில் இந்த பாவம் நடைபெறும் வரைக்கும் அது நாடாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறதா? பிமா கசபத் ஐனின் நாஸ், நாம சம்பாதிச்சு. அது மட்டும் இல்லை, இதுல மாபெரும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதால், பாவம் நடக்கும் பொழுது நாம் தடுக்காமல் இருந்ததுதான், ஒருத்தர் தடுக்காமல் இருந்ததுதான் என்ன செய்தது, ஒருத்தர் தடுக்கவில்லை. என்னுடைய தந்தை என்னை தடுக்கவில்லை, அதனால் என்னை பார்த்து பலர் உருவாகினார். நான் செய்த பாவத்தை, அந்த பாவத்தினால் நட்டம் ஏற்படுகிறது, நமக்கு தோல்வி வரும், பொருளாதார சேதம் வரும். போதை பாவனை என்பது மட்டுமல்ல, இறைவனுக்கு மாற்றமாக நடக்கிற அத்துணை ஹராத்தினாலும் மெயினாக என்ன வருகிறது என்றால், இந்த உலகத்தில் போதை பொருள் பாவனை இருக்கும் என்றால் அவனுக்கு அந்த பொருளாதார நெருக்கடி வந்தே ஆகும். பொருளாதார நெருக்கடி வந்தே ஆகும். இது அதனால் தான் இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நான் வெற்றி அடைந்தால் தான் நாடு வெற்றி அடையும், எண்ணில் மாற்றம் இருந்தால்தான் சமுதாயம் மாறும். இது ஒரு இயல்பான ஒரு விடயம். இன்று இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி அதிகமான போதைப் பொருளுக்கு பாவனைக்கு அடிமையாக்கப்பட்ட ஊர்களாக சிவப்பு புள்ளி குத்தப்பட்டதாக மாறிவிட்டது. 1800 வருடத்தில் 800 ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டதுதான் நாம் இன்று சொல்லக்கூடிய ஐஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் அந்த காலகட்டத்தில் இதனுடைய அடிப்படை பெயர் கிறிஸ்டல் மெட் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையைச் சேர்ந்தது, கண்ணாடி துகள்களை போன்றிருக்கும். இதை எடுத்து உற்பத்தி செஞ்சாங்க என்று சொன்னால், ஜப்பானியர்கள் இதை உற்பத்தி ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடித்தார்கள். இதை போர்களில் தூங்காமல் இருப்பதற்கும் போர் செய்வதற்காகவும் பயன்படுத்தினர். அதே போன்று 2வது மகாயுத்தத்திலும் உலக மகாயுத்தத்திலும் இதை பயன்படுத்தினார்கள். தற்கொலை விமானப்படையினர்கள் அவர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டது. அதே போன்று ஹெரோயின் ஒரு காயினுடைய பாலில் இருந்து உருவாக்கப்படுகிறது, பவுடராக்கப்பட்டது கொடுக்கப்படுகிறது. இன்னும் பல போதைப் பொருட்களுடைய பாவனை அதிகரிக்கப்படுகிறது. நான் ஒருவர்கிட்ட வேலை செய்வேன், ஒரு முதலாளி இடத்தில் கணக்காளராக வேலை செய்வேன். அப்பொழுது அவர் வேலை செய்திருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு விடயத்தை சொன்னார். மௌலவி என்று அவர் நல்லா மதிப்பார், நன்றாக மதிப்பார். நாம் தொழுகிறது நம்முடைய அனைத்து பாதிதர்களுக்கும் எந்த தடையும் விதிக்க மாட்டார். நேரமானால் உடனடியாக நான் தொழ வேண்டும், அவருடைய கட்டளையே அதுதான். அவருடைய எப்படி ஒரு அழகான ஒரு முதலாளி, நேரமானால்
கட்டளை என்னென்றால் மௌலவி இப்படி திரும்பி பார்ப்பார், தொடப்போம்னு சொல்லிட்டு அவனோட அவனால் அவர்கிட்ட ஒரு மது பாவனி இருந்துச்சு, புகைத்தல் பாவனி இருந்து அவர் விடயத்தை சொன்னார். பல வருடங்களுக்கு முன்னார் அவர் விடயத்தை சொன்னார், மௌலவி நான் குடித்தேன், குடிக்கும் பொழுது நான் என்னத்தை யோசிச்சுட்டு குடிக்கிறேனோ அதுதான் எனக்கு தாகடாக இருக்குமே தவிர வேறு எந்த ஒன்று செய்ய மாட்டேன் மௌலவி, எந்த ஒரு பாவம் நான் செய்ய மாட்டேன் மௌலவின்னு சொன்னார். இந்த மது பாவனையில் உள்ளவங்களுக்கு எதை யோசித்து அதனை உண்ணுகிறார்களோ அதை அவர்கள் என்ன செய்வார்களா, அதை அதனுடைய அவர்களுடைய இலக்கியவாதன் இன்று இலங்கையில் நடந்த 2-3 சிறுவர்களுடைய சிறுமிகளுடைய படுகொலை அதற்கு மிக மிக காரணம் என்னவென்றால், அதிகமான காரணம் இந்த மதுபாவனம் புகைத்தல் தான் முதல்ல அதை ஆரம்பிப்பது. தன்னுடைய தந்தையுடன் ஒன்றாக வீட்டுக்கு வந்து செல்பவர்கள் மனிதன் படத்தையும் சினிமாவையும் பார்த்து 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 தன்னை அதற்காக வேண்டியே தயார்படுத்திக் கொள்கிறான். பிள்ளைகளை நாம் பார்க்க விடுவோம், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு உளவியல் நிபுணர் ஒரு வைத்தியர் ஒருவர் அவர் ஒரு ஆள் அவர் சொல்லுகிறார், அவருடைய பேச்சில் என்னிடத்தில் அதிகமான இந்த கொரோனாவுடைய காலத்தில் அதிகமானவர்கள் சிறுபோ பிள்ளைகள் எனக்கு என்னிடத்தில் கவுன்சிலிங்கிற்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அதில் அதிகமான பிள்ளைகள் சிறு அதாவது 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அதே நேரம் போன்கள் ஆபாசமாக பெண் பிள்ளைகளுடன் நடந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஜூம் கிளாஸ் சொல்லி பிள்ளைகளுக்கு படிப்பதற்காக வேண்டி தாய்மாரும் தந்தைமாரும் உட்பட்டவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு போன்களை கொடுத்து விடுகிறார்கள். ஆசிரியர்கள் கேட்கிறார்கள், உலகத்தினுடைய தொடர்புடக்கூடிய அறிவை கொண்டவர்கள் மார்க்க அறிவு கிடையாது, அடிப்படை அறிவு கிடையாது, இந்த போன் என்பது கூட போதை, யாருக்கு சொல்ல முடியும் இது இல்லாமல் எனக்கு இருக்க முடியும், யாருக்கு சொல்ல முடியும் எனக்கு இது தேவையே இல்லை நான் வாழ்வேன் சொல்ல முடியுமா, இதுவும் ஒரு போதை, இதுவும் ஒரு போதை. அந்த பிள்ளைகள் அதில் அப்படியே அடிமையாகி செல்கின்றன. அடிப்படை காரணமே இதுதான். இதை உணராமல் அதாவது என்ன சொல்லுவாங்கடா, இப்போ ஒரு பொதுவான வாதம் வந்து கொண்டு வருது, 2K kids 90s kids. இந்த 2K kids தான் ஆக மோசம் சொல்லுவாங்க. ஏன்னா பிறக்கிற பிள்ளைக்கு இந்த போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், தெரியுமா இல்லையா? எல்லாருமே மகனா மாஷா அல்லா அவனுக்கு எல்லாமே தெரியும். வயசு 2 வயசாக இருக்கும், 1 வயசாக இருக்கும். அது தாயை போல பிள்ளை, நூலை போல சேலையும். நம்மளை இனத்தை பார்க்குறோமோ அதுதான் வரும், நாம் எதை பழக்கிறோமோ அதுதான் வரும், சின்ன வயசுலேருந்து எதை ஊற்றுறோமோ அதுதான் பிள்ளைகிட்ட வரும். எனவே அம்மா இந்த உறவுகளே, அதிகமான பாவங்களும் சரி அதிகமான தவறுகள் குற்றவியல்களும் சரி அடிப்படை காரணம் எங்கே, என்னுடைய வீட்டில் என்னை பார்த்து வளர்ந்தது. அல்லாஹ் ரஹ்மத் செய்த உள்ள நல்ல உள்ளங்களும் இருக்கின்றன, அல்லாஹ் செய்த ரஹ்மத் செய்த உள்ளங்கள் இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் செய்யக்கூடிய காரியம் என்னவாக இருக்கிறது? அன்பார்ந்த உறவுகளே, இன்று முஸ்லீம்கள் இடத்துல அதிகமாக மனோ உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டவங்களுக்கு என்ற ஒரு இடம் இருப்பது குறைவு. ஆனால் வெஸ்டர்ன் டைப்பில் உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது, அதிகமான மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அதிகம்.
ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க உலகத்தில், என்ன ஆய்வு சொன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவருடைய நபர்கள் எத்தனை அதிகமானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் கேட்டால், முஸ்லீம் அல்லாதவர்கள் பெண்மணிகள் அதிகமா இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் வீதம் குறவும் இல்லை இருக்கிறாங்க குறவும். காரணம் அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஆணுக்கு அவருடைய இச்சையை தூண்டுற அளவுக்கு ஒரு பெண் நடப்பாளாக இருந்தால் அவனுக்கு அதை தீர்ப்பதற்கு இடம் கிடைக்காது. அவன் நாடி செல்வது மதுபானத்தை, போதையை நாடி செல்வான். அதிலும் அவன் மன திருப்தி அடையவில்லை என்றால் ஏதாவது ஒரு பெண்ணை, அது சிறுமியாக இருக்கலாம் வயோதிபராக இருக்கலாம், யாரோ ஒரு பெண் செய்த தவறு, யாரோ ஒரு பெண் வீடியோவில் சினிமாவில் வந்து தன்னுடைய உடம்பை காட்டியதனுடைய பெறுவேறு, யாரோ ஒரு பெண் வீதியில் நடந்ததன் காரணமாக வந்த தவறு அடைய முடியவில்லை, அவன் நாடு இருந்த இடம் இருந்தான் இல்லை என்று சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூறினார், ஒருவர் கூறுகிறார், அந்த சின்ன பிள்ளை உடுத்துகின்ற ஆடை என்ன மோசமாக இருந்துச்சு என்று சொல்லி கேட்டார். அவர் தவறு செய்யும் பொழுது அந்த பிள்ளைடைய ஆடை மோசமாக இருந்துச்சு இல்லை, யாரோ ஒரு செய்தவர், யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் தான். இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு பெண் ஆம்பளை சொன்னாங்க, யார் ஒரு பெண் மனம் பூசி வெளியே ஆண்களை கடந்து போவாளோ அவளுக்கு என்ன பட்டம்? விபச்சார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பட்டமாக சொன்னாங்க. ஏன் சொல்லணும்? இதை சொல்லும் பொழுது பெண்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எங்களோட மனசில் அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை பார்த்த ஒரு சில சைக்கோலஜி பெண்கள், சோசியாலஜியான பெண்கள் கேட்பாங்க, உங்களோட உள்ளத்தில் நல்லதையே யோசிக்க மாட்டீங்களா? அவங்க என்ன கேட்குறது, உங்களோட உள்ளத்தில் நீங்கள் மனுஷனே கிடையாது மிருகம் என்ன என்ன செஞ்சிடுவாங்க. ஒரு இந்த சினிமா என்ன செஞ்சிச்சு, அப்படியே படம் முடிச்சு காட்டிச்சு. இப்படி வக்கிரமாக யோசிக்கிறவங்க யாரு? மிருகத்தனமானவங்க சொல்லி வக்கிரமாக காட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க எங்க போட்டாங்க? அடிப்படையிலேயே போட்டாங்க. போதை தரக்கூடிய சின்னதாக இருந்தாலும் அது ஹராம், பொம்பளை இப்படி வெளியே போனாலும் அது ஹராம். இதை தவிர வழிகாட்டல் என்ன வேணும்? இதை தவிர ஒரு மனுஷனை நேர்வழிப்படுத்துறதுக்கு இதை விட வழிகாட்டல் என்ன வேணும்? இதை கடைபிடிக்காததுனால் தான் 1008 பிரச்சனைகள். கல்யாணம் முடித்த, திருமணம் முடித்த ஒரு ஆண் மனைவி தன்னுடன் சந்தோஷமாக இல்லை, தான் சொல்வதை கேட்டு நடப்பதே கிடையாது, அல்லது தனக்கு ஏற்றால் போல் கணவன் கிடையாது, தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகளை மாற்றுகிறது. எங்களோட ஊரில் சிறுலங்காவில் அதிகமான முஸ்லீம்கள் வெளிக்கடை சிறைச்சாலைகள் இருக்குது, அந்த சிறைச்சாலை அதிகமாக இருப்பது முஸ்லீம்கள் தான், அந்நிய காவிர்கள் கிடையாது முஸ்லீம்கள். அதில் அதிகமானவர்களுடைய காரணம் என்னவென்றால் மதுபாவனை, கணவன் மனைவி பிரச்சனை, கொள்ளை சம்பவங்கள். ஒரு பெண் கொல்லப்பட்டால் பொய்த்தல் குடிப்பதற்கான பணம் இல்லாததனால், கேட்டு தராதனால் வாலிபர்களால் கொல்லப்பட்டார். கணவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பணம் கிடையாது, மனைவியை கூட்டி கொடுத்தார். மனைவி தற்கொலைக்கு முயன்றால் அவளை காப்பாற்றப்பட்டு கவுன்சிலிங் கொண்டு வரப்பட்டது. சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது. இதெல்லாம் அதிகமாக செய்வது முஸ்லீம்கள் தான். ஷைத்தான் அவன் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறான். சொன்னது போன்று நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று அவன் அல்லாவிடத்தில் என்ன செய்தான்? சபதம் என்று அவன் சவால் விட்டான்.
அவர்களுடைய காதுகளை மிருகங்களை போன்று அவர்கள் குத்திக் கொள்வார்கள், அவர்களுடைய உருவங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்று குருவா வசனம் இருக்கிறது. இப்படி செய்வதற்கு அளவுக்கு நான் சைத்தான் வைப்பான் என்று சைத்தானுடைய பண்பை குருவானுடைய அல்லாஹ்வை தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்கின்ற நேரத்தில் அவன் மூமினாக இருக்க மாட்டான். வலா யஷ்ருபு அல்-ஹம்ர ஹீன யஷ்ருபு வஹுவ முஃமின். சாராயம் குடிக்கும் பொழுது அவன் மூமினாக இருக்க மாட்டான். வலா யஸ்ரிபு ஹீன யஸ்ரிபு வஹுவ முஃமின். திருடக்கூடியவன் திருடுகின்ற நேரத்தில் அவன் மூமினாக இருக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், பாவம் செய்யும் பொழுது இது பாவம் என்கிற உணர்வை ஷைத்தான் உண்மைக்குமே தரவே மாட்டான். நீங்கள் செய்ததற்கு பிறகு கை செய்தப்படுவீர்கள், ஏண்டா செய்தோம் என்று. எனக்கும் நடந்திருக்கிறது, உங்களுக்கும் நடந்திருக்கிறது, இனியும் நடக்கப் போகிறது. எனவே அன்பார்ந்த உறவுகளே, நபி அவர்கள் சொல்லிவிட்டார்களா இல்லையா, முக்மீனாக இருக்க மாட்டான். நீ முக்மீனே கிடையாது என்று என்னை பார்த்து ஒருவர் சொன்னால் எனக்கு கோபம் வரும். நான் முக்மீன் இல்லையா, நான் முஸ்லீம் இல்லையா, முஸ்லீம் மட்டும்தான், மூமின் கிடையாது. யாரை பார்த்து சொல்லப்பட்ட வசனம், காலத்தில் யாராவது ஆமன்னா குல்லம் துமினு கூலு அஸ்லம்னா. நபியே, அரபிகள் சொன்னார்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று. நபி அவர்களை பார்த்து, அவர்களை பார்த்து நீ கூறுவீராக, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, இஸ்லாத்தில் இருக்கின்றீர்கள், கூலு அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாத்தை கொண்டு விட்டோம் என்று சொல்லுங்கள், கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லுங்கள் என்று நபி அவர்களை பார்த்து கூறும் என்று சஹாபாக்களை பார்த்து தான் இந்த வசனம் இறங்குகிறது. நானும் நீங்களும் இங்கே இருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, எவ்வளவு அழகாக தெளிவாக இருக்கின்றது. ஒரு சிலர் மார்க்கத்துடைய கட்டளைகளை சொல்லும் பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்க மாட்டான், நபி அவங்க இப்படி சொல்லியிருக்கவே மாட்டான், ஏன்னா அவங்க அவருக்கு தெரிஞ்சது அவங்க மட்டும் நாலு பயானை கேட்டிருப்பார், பத்து பயானுக்கு போய் மஜ்லிஸில் இருந்திருப்பார், அதில் ஒரு சில சட்டங்களை சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டு அவர் ஒன்று செய்வார், இது எப்படின்டா வருத்தம் வருது, காய்ச்சல் வருது, இதுக்கு இன்னும் டேப்லெட் குடிக்கணும், தடுமல் வருது இன்ன டேப்லெட் குடிக்கணும், கால் வலி வருது இன்ன டேப்லெட் குடிக்கணும்னு டாக்டர் கொடுப்பார். பத்து தடவை எடுக்கும் பொழுது பாடமாயிடும், பாடமானால் அவரே அடுத்த நாள் போய் டாக்டருக்கு பக்கத்தில் இன்னொரு டிஸ்பென்சரி திறப்பார், அவர் டாக்டர் ஆக முடியுமா, முடியாது, அவரை பைத்தியாரனா சொல்லுவோம். அது மாதிரி தான் நிறைய பேர் கம்படுத்தவங்கெல்லாம் வேட்டைக்காரன் ஆகிடாங்க. மார்க்கத்தில் ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வரமாட்டாது. இதை சொல்றது அகலானியும் அறிவை வைத்து மார்க்கத்தை யோசிப்பவர்கள். அலிரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, லவ் கான தீனு பில் அக்லி லகான அல் மஸ்ஹு அலல் ஹுஃபைன். மார்க்கம் புத்தியை கொண்டு இருப்பதாக இருந்திருந்தால் மஸ்ஹு பண்ணுவீங்கல்ல, கால் மேஸ்ல கால் சொக்ஸ்ல நீங்க மஸ்ஹு பண்ணுவீங்க, எங்க மசு பண்ணணும், மேல தண்ணியை ஃபுல்லா தொட்டு ஊத்தணுமா, இல்லடி என்ன செய்யறது, தடாவணும், தண்ணி பட்டும் படாமல் தலையை மசு பண்ற மாதிரி பண்றேன்னா எங்க பண்ணணும், மேல காலுக்கு மேல. அலிரலி அவங்க சொன்னாங்க, உண்மையா யோசிக்க போனா, புத்தியை போட்டு யோசிக்க போனா இங்கதான் பிறக்கணும், ஏன்னா இங்கதான் அழுக்கு, காலுக்கு கீழே தான் அழுக்கு. இது அலிரலி இல்லாமல் சொன்னது. அப்போ இன்றைய காலத்து நவீன உலகம் என்ன ஆச்சுது, எல்லாத்தையும் புத்தியை போட்டு யோசிக்க தோன்றான். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், எந்த ஒரு பாவமான விடயத்தையும் அடிப்படையில் யோசிக்க வைப்பது என்னென்னா புத்தி தான். புத்தியை என்ன செய்ய மாட்டால் அவனை திசை திருப்பி, இந்த புத்தி என்பதை சைத்தான் இடத்தில் இருந்து வரக்கூடியது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சஹாபி
இது ஏன் எதற்கு என்று கேட்டார்களா? காலு சமயனா வாத்தான செவிமடுத்தோம், அதன்படி அமுல்படுத்தி செவிமடுத்தோம். நாம் யோசிப்பது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புத்தியை போட்டு யோசிப்பது. எனவே அன்பந்த உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்ததும் சரி, குர்ஆனுடைய வசனமும் சரி, ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் சரி, நாட்டுடைய வீழ்ச்சிக்கும் சரி, காரணம் என்ன? அவனுடைய ஹராம் அவனோடு கலந்திருக்கு. இந்த ஹராம் அவனிடத்தில் கலந்திருக்கும் காரணமெல்லாம் கண்ணுக்கு முன்னால் ஹராம் இருக்கிறது. தட்டி கேட்பதற்கு நம்முடையத்தில் எந்த வீரியமும் கிடையாது. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த சோதனையும் நம்மை வந்துதான் என்ன செய்ய போகிறது? ஆட்கொழும்புகிறது. இதனால் சொல்ல முடியுமா என்ன ஒரு காலண்டா, என்ன ஒரு கஷ்ட காலண்டா? இந்த அரசாட்சியால தான், இந்த ஆட்சியால தான் நமக்கு இவ்வளவு மோசமா இருக்குது. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், நாங்கள் யுத்தில் முழுக்க அரசாட்சியை நாங்கள் நாடியவர்கள்ட்ட கொடுப்போம், நாடியவர்கள்ட்ட இருந்து பிடுங்கி எடுப்போம், நாடியவர்களை நாங்கள் மக்கள் முன்னால் சங்கிப்படுத்துவோம், நாடியவர்களை நாங்கள் இழிவுபடுத்துவோம். சூரத்து ஆலத்தினால வரக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய கையில் தான். யாரையும் நாம் என்ன செய்ய முடியாது, திட்ட முடியுமா? இன்று இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறோம் சரி, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் சரி, இந்த ஆட்சியால தான் நாங்கள் இவ்வளவுக்கு மோசமாக இருக்கோம். அந்த ஆட்சியை தேர்வு செய்தது நம்ம ஓடி இருந்த மக்கள். நபி அவங்க என்ன சொன்னாங்க, இறுதி காலகட்டம் வரும், இறுதி காலகட்டத்தில் இத்தசதுனூசுகாதா அறிவீனவர்களை அவர்களுடைய தலைவர்களாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கும் அவனுக்கும் அந்த அறிவை கிடையாது, ஆனால் அவங்களை என்ன செய்வாங்க, மறுமைக்கான அடையாளம் அரசு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அவர்களும் வழிகெட்டு போவார்கள், மற்றவர்களையும் அவர்கள் வழிகெடுப்பார்கள் என்று சுசராசனம் சொல்லிட்டாங்க. எனவே அன்பார்ந்த உறவுகளை, இதில் ஒரு அடிப்படை காரணி, ஒரு மனிதனை எந்த எல்லைக்கு கொண்டு செல்கிறது? மார்க்கத்தை விட்டு, மார்க்கத்தை பற்றி அவனுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை வசனம் ஆரம்பத்தில் என்ன சொல்லுது, அல்லாஹ்வை ஞாபகிப்பதை விட்டு அவனை என்ன செய்கிறது, தூரமாக்கு. அதில் அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் முதல் படி, முதல் இஷ்டம். ரெண்டாவது என்ன, தொழுகையே அவனுக்கு வராது, தொழுகிறதுக்கு மனசு வராது. இப்போ பயனை கேட்டு போகிறோம், கேட்டுட்டு போய் நான் ஸ்மோக் எழுமணும் நினைச்சு தூங்கினா மட்டும்தான் எழுப்பு. பார்த்துக்கலாம், எழுந்தா பார்த்துக்கலாம்னு தூங்கினா பயானை கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த பிரயோஜனம்? இந்த போனை கொஞ்சம் பார்க்காம தூக்கமே இன்னைக்கு போகவே போவார். உண்மைதான். எனவே அன்பார்ந்த உறவுகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு வந்த சஹாபாக்களும் சரி, யாருமே காரணம் சொல்வதற்கு பழகல். நம்ம எல்லாரும் காரணம் சொல்றதுக்கு பழையது, யானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, காரணம் ஒன்று நம்ம வாயில ஒட்டோ ஏன் தொடல, இந்த வேலையாயிடுச்சு. ஒரு மனிதனை திசை திருப்பதற்கு ஷைத்தான் கையாளுகின்ற முதல் விடயம் இது, ஒன்றுக்கு அவனை அடிமையே ஆக்குவது, ஒன்றுக்கு அவனை பழக்கப்படுத்திக் கொடுப்பது. இன்னொரு விடயத்தை சொல்றேன், முக்கியமான விடயம். நிறைய தாய்மார் பெண்களுக்கு மார்க்க அறிவுடைய விடயம் குறையும். ஒரு பெண் எனக்கு சொல்ல நான் கேட்ட ஒரு விடயம் என்னென்றால், அவள் சொன்னா, மௌலவி 12 வயசு பொம்பளை பிள்ளைதானே, எல்லாரோடையும் பேசலாமா, பருவ வயது அடைந்த பெண், 12 வயசு என்றாலே பெரும் பருவ வயது அடைந்த பெண், பேசலாம் தானே மொழி, எதுவுமே தெரியாது,
முதலாவது தவறு. நிறைய பேருடைய மைண்ட் செட்டே இதுதான். என்னது, எல்லாருடைய சாயமா பல ஓட்டு, ஆனா அந்த பிள்ளைக்கு நல்லதுன்னு தெரியாது, கெட்டது தெரியாது, யார் கை வைத்தாலும் தெரியாது. ஆரம்பமே இங்கதான் பெண். இப்படி கேட்டாங்க ஒருத்தரையும் இப்படி கேட்க போல ஊருக்குள்ளத்திலே விரும்பாங்க. இது ஒருத்தர் என்கிட்ட கேட்டு ஊருக்குள்ளத்திலே விரும்பாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, மஹரம் எங்கே பழக்கப்பட வேண்டும்? சூரத்து நூர் 31 வசனம் எடுத்து பாருங்க, அதுக்கு முந்தைய வசனம் 30. ஆம்பளையிலே உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்து கொள்ளுங்க. முதலாவது பார்வையை தாழ்த்துக்கோங்க, ரெண்டாவது உங்களுடைய அகங்களை பாதுகாத்துக்கோங்க. ரெண்டாவது வசனம், பெண்களே பார்வையை தாழ்த்துக்கோங்க, உங்களுடைய அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு பட்டியல் ஒன்று போறணும். என்ன பட்டியல் தெரியுமா? உங்களோட அலங்காரங்களையும் அழகையும் யாருக்கிட்ட காட்டுறது? ஒருத்தரும் பின்பற்றது கிடையாது, ஒருத்தருமே பின்பற்றது கிடையாது. என்ன பின்பற்றது கிடையாது? வாப்பாக்கு முன்னால, மகனுக்கு முன்னால, மாமனார் ஒரு பெண்ணுக்கு மாமனார், அதே மாதிரி சொல்லுங்க பாப்பா மகரமானாக்கள் சொல்லுங்க இல்லைங்கிறோம். நான் சொல்லிட்டு யார் யார் மகரம்? ஒரு பெண்ணுக்கு மகரம் யார்? மூமின் கிடையாது, இப்போ முஸ்லீம். புரியுதா? இப்போ குருவான் சொல்லிட்டு ஆக முக்கியமான தேவை. சமுதாயத்தில் பாவம் நடக்குது, நம்மளை பிள்ளைகள் நாம தான் பாதுகாக்கணும். அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க பாபு, இதையாவது தெரிஞ்சுக்கொள்ளுவோம். விஷயம் முதலாவது மகரம் யாரு? பாப்பா. ரெண்டு சகோதரர்கள், ஒரு பெண் பெண்ணுக்கா. மூணு கணவர். நாலு தாயுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்கள், தாயுடைய பிறப்போடு இருந்த ஆண்கள், தாய்க்கு மகரமாகக்கூடியவர், தாய்க்கு மகரமான ஆண்கள். அடுத்தது தந்தைக்கு சகோதரர்கள். அடுத்தது கணவனுடைய தந்தை, கணவருடைய தந்தை மட்டும், கணவருடைய சகோதரர்கள். நபி அவங்க சொன்னாங்க அல்ஹமு வல் மௌத், அவர்கள் மகரம் கிடையாது. தந்தையுடைய சகோதரர்கள் யார் கிடையாது, மகரம் கிடையாது. அதே போன்று இன்னும் ஒன்று, யாரு அது நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, தாயுடைய சகோதரங்கள், தந்தையுடைய சகோதரங்கள். அந்த பெண்ணுடைய தந்தை, அதை நம்ம சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். அடுத்தது நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கணவர் ஏற்கனவே திருமணம் முடிக்கிறாரு, முடிச்சிருக்கிறாரு, அதில் மகன் இருக்கிறார், அதுவும் இந்த பெண்ணுக்கு மகன். அடுத்தது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு இடத்துல மகரம் வரும், தன்னுடைய தாயுடைய இரண்டாவது கணவர், முதல் கணவர் மூத்தாயிட்டார், ரெண்டாவது திருமணம் முடிக்கிறான். அந்த பெண்ணுக்கு என்னது? அந்த கணவர், தாயுடைய கணவர் மகரம். அதே போன்று தன்னுடைய தாயிடத்தில் வேறொரு ஆண், தன்னுடைய வயிற்றில், தன்னுடைய தாயுடைய வயிற்றில் பிறக்காத வேறொரு ஆண் பால் குடித்திருந்தால் தன்னுடைய தாயிடத்தில், அது செவிலித்தாய், அந்த பால் குடி சகோதரன் வருவாங்க. எனவே அன்பார்ந்த உறவுகளே, இதில் இன்னும் போக
நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய அடிமைகளில் இருக்கு உரிமையிடப்பட்டவங்க, அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதையும் அந்த இடத்துல சொன்னாங்க. அந்த குர்ஆன் வசனத்தில் எடுத்து பாருங்க. இதில் வயசு போன பெண்கள் எப்படி உடுத்தால் எப்படி இருக்கணும், தங்களுடைய அதில் குறிப்பினால் அந்த வசனத்தில் தங்களுடைய பெண்களுடைய அங்கங்கள் தெரியாத வண்ணம், இதை பற்றி அறியாத சிறுவர்களுக்கு முன்னால் இருந்ததுக்கு குற்றம் இல்லை, இதை பற்றி அறிவுடைய சில வயசு இருக்குது, பருவ வயசு எட்டக்கூடிய வயசு, இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடாதுங்கிற தடை. ஆனால் இதை கூட புரியாத பெண்கள் முந்தானை கூட இல்லாமல் அங்கே வரக்கூடிய வசனமே முந்தானையே போட்டுக்கோங்க. இதை கூட கவனம் எடுக்காத பெண் பிள்ளைகள் இருக்காங்க. பாப்பா தானே, சகோதரர்கள் தானே. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அன்பார்ந்த உறவுகளே, இது இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள், இந்த உணர்வு என்பது பிள்ளைகளுக்கு ஊட்டப்படுகிறது. இதனால் தான் இந்த உணர்வு வந்துவிட்டால் இது போய் செல்லக்கூடிய இடம் எங்கே? அதைத்தான் ஆரம்பத்திலேயே என்ன செய்வது, வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணையை கட்டிக்கொள்வது என்பது. எனவே அன்பார்ந்த உறவுகளை, இதைவிட மார்க்கத்தை தெளிவுபடுத்துவது என்பது வேற எதுவும் கிடையாது. குர்ஆனுடைய வசனத்தை தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டோம். இந்த தெளிவட்ட விடயத்தை உட்கார்ந்திருந்து என்னுடைய குடும்பத்துடனும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கவில்லையா? உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் கேட்கப்படுவோம். நல்ல வசதியாக சம்பாதிச்சு கொடுத்தாச்சு, அம்மாவுக்கு ஒரு ஏற்பாடு, பாப்பாவுக்கு ஒரு ஏற்பாடு, மனைவிக்கு ஒரு ஏற்பாடு, பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்பாடு, நாம் ரிலாக்ஸாக இருக்கோம். நாம் ஆஃபீஸில் ரிலாக்ஸாக இருந்தோம், வீட்டுக்கு போனால் சத்தமே வரக்கூடாது, இருக்கலாமா? முடியாது. இந்த சோதனையை தாண்டி தான் போகும், இந்த சோதனையை தாண்டி தான் போகும். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு விடம், யா ஐயுவல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, வஅஹ்லீகும், உங்களோட குடும்பத்தையும் பாதுகாத்துக்கோங்க, நரக நெருப்பில் இருந்து. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பங்கள் அத்துணை பேரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த மார்க்கத்தை மனதார ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கும் அதனுடைய தெளிவை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு அருள்வானாக. வாஹர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.